हेलो फ्रेंड्स, वेलकम टू रिद्धिस होम किचन। इनके नम्बर पाक रोमे इंट्रस्टिंगान पालकोवा रेसिपी दा। इनके रेसिपी वो अका वो उमिका सो वांग वीडियो को लेकर इनकी ना वो पालकोवा से फुल क्रीम मिल्क वो रे लिटर और पेन नॉनस्टिक पेन वे वो கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் அது மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ஆனால் வந்து அதை கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிட்டேன்னா கருகி போயிடும். அதுக்காக தான் நான் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா பால் வந்து பாதியாக ரெடியூஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி நல்லா ஒரு 15 மினிட்ஸில் ஒரு கொஞ்சம் ஒரு பாதியாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போது வந்து இதில் வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் விட போகிறேன். அது எதுக்குன்னா அது நல்லா அந்த மில்கை வந்து கர்டில் பண்ணி இது பண்ணும் பால்கோவாக்கு வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்ற போகிறேன். லெமன் ஜூஸ் ஊற்றிட்ட பிறகு நல்லா அதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்க. அது வந்து கடல் ஆக ஆரம்பிக்கும். ரொம்பலாம் நான் அதிகமாக ஊற்றலை, லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஊற்றுறதுனால கொஞ்சமாக தான் அது கடல் ஆகும். எனக்கு ரொம்ப ஊற்றினா அந்த புளிப்பு டேஸ்ட்டு இது பால்கோவாக்கும் வந்துட்டு அதனால நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றுனேன். அதை ஊற்றிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே பாருங்கள் நல்லா கடல் கடலாக திரி திரியாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து நான் மில்க் மெய்டு ஊற்ற போகிறேன். நான் மில்க் மெய்டு தான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஈக்குவலன்னா நீங்கள் சக்கரை போட்டுக்கலாம். சக்கரை போட்டேன்னா பால் ரெடியூஸ் ஆக டைம் ஆகும். அதனால நான் மில்க் மெய்டு ஊற்றுறேன். அது மட்டும் இல்லாமல் மில்க் மெய்டு ஊற்றுனீங்கன்னா வந்து பால்கோவாவோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து மில்க் மெய்ட் 500 நான் ஊற்றினது 2 லிட்ரு பால். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 லிட்ரு மில்க் மெய்டு ஊற்றுவேன். உங்களோட ஸ்வீட்னஸ் பொறுத்து நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதும் பால் ஓரளவு ரெடியூஸ் ஆகிடுச்சு. நான் கைவிடாமல் கிண்டிகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா இது ஒரு நான்ஸ்டிக் பாத்திரங்கிறதுனால எப்போ வேணாலும் கீழே கரைஞ்சிடும். அதனால் நான் வந்து கைவிடாமல் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸில் இந்த பாலோட அளவு பாதியாக குறைஞ்சிடும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்க வேண்டியது தான். இப்போ வந்து பால் வந்து ஒரு பாதி அளவு ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் மில்க் மெய்டு ஊற்றுறோம். நான் வந்து 1 லிட்ரு கேன் எடுத்திருக்கேன். அதில் பாதி தான் நான் ஊற்ற போகிறேன். இதில் பாதி அளவுக்கு நம்ம மில்க் மெய்டு இப்போ ஊற்றணும். இப்போ நான் வந்து இதில் மில்க் மெய்டு பாதி டீன் அளவுக்கு ஊற்றுறேன். போதும், பாதி ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பால்கவர் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நீங்கள் கடைசியில் ஏலக்காய் பொடி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். நான் வந்து கடைசியாக தான் ஏலக்காய் பொடி போடுவேன். நல்லா திரண்டு வரும்போது நான் ஏலக்காய் பொடி போடுவேன். அது வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். மில்க் மெய்டு ஊற்றிட்ட பிறகு 15 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்ட பிறகு பால்கோவா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு நிமிஷம் 2 மினிட்ஸில் வந்து பால்கோவா ரெடி ஆகிடும். இதில் வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதனால் ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியும் கூட. இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் ஆட் பண்ணாத சூப்பரான பால்கோவா வீட்லேயே தயாராகிடுச்சு. கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிசர்ஸ் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.